ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதுகர் என் சாது பால் அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல் தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to the name of the Lord and Savior Christ Jesus. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை எனக்கு வெளிப்படுத்தி, The Lord revealed the true matter what happened 2000 years ago. லூக்காவின் நற்செய்தி நூலை பற்றி என்னோடு பேசினார். He spoke about the good news of Luke. லூக்காவின் புத்தகம் 9 அதிகாரம் chapter 9 அதில் 12 13 என்ற வசனங்களை, 14 15 என்ற வசனங்களை, 16 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். 12 to 16. சாயங்காலம் ஆகிற பொழுது பன்னிருவரும் சேர்ந்து வந்து அவரை நோக்கி நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கிக் கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வேத பகுதிகள் இயேசுவின் நாட்களில் நடந்தவைகள். This verse took place in the days of Jesus Christ. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. சாயங்காலம் ஆயிற்று. Evening time. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். Thousands of people over there. அங்கே எவ்வளவு பேர் கூடினார் சொல்லப்பட்டிருக்கிறது? How many? ஏறத்தாழ 5000 பேர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். There are about 5000 men. ஆனால் but இயேசுவிடத்தில் போய் கேட்கிறார்கள் சீடர்கள், the disciples said to Jesus, ஆண்டவரே, லார்ட், இவர்கள் கிராமங்களுக்கு போய் தங்கி இவர்கள் ஆகாரத்துக்கு சம்பாதித்துக் கொள்ளும்படி அனுப்பிவிடும் என்றார்கள். Send the multitude away that they may go into the surrounding village and get the food. கைகளை தட்டி தேவனுக்கு முன் அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இது சீசருடைய இருதயத்தின் பக்குவம். These are the mind of the disciples. சீசர்கள் disciples இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள், said to Christ,
ஆண்டவரே, லார்ட், இவர்கள் பட்டணத்துக்குள் கிராமத்துக்குள் போய் சம்பாதித்துக் கொள்ளுங்கள்படி இவர்களை அனுப்பிவிடும் என்றார்கள். Send the multitude away to get something from the surrounding villages. இவர்கள் இயேசுவை நம்பி வந்திருக்கிறார்கள். They trust Jesus. இயேசுவிடத்தில் வந்துவிட்டு நீ போய் சம்பாதித்து வந்து கொடுன்னு சொல்ல வரவில்லை, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார்கள். But they seek God. They are not earn something from somebody. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்களே இவர்களுக்கு ஆகாரங்கள் கொடுங்கள் என்றார். You give them something to eat. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்திலே we have இரண்டு மீனும் ஐந்து அப்பம் இருக்கிறது என்று சொன்னார்கள். They said we have no more than 5 loaves and 2 fishes. சற்று தலியோ கவனிக்கணும், listen, இரண்டு மீனும் ஐந்து அப்பம் இருக்கிறது என்று சொன்னார்கள். 5 loaves and 2 fishes. ஆனா நடந்தது என்ன? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுகிற 16வது வசனத்தை ஒரு விசை வாசிக்கும்போது கையை உயர்த்திக்கிட்டே சொல்லுங்கள். அப்பொழுது அவர் ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி கைகளை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவாகிய தேவாதி தேவன் அந்த ரெண்டு மீனையும் அந்த அஞ்சு அப்பத்தையும் வேற எதையும் அவர் கையில வாங்கவே இல்லை. Lord God Jesus received only 5 loaves and 2 fish. கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒன்றே ஒன்று செய்தார், ஆசீர்வதித்தார். He took the bread looking up to heaven and He blessed them. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அதை அவர் ஆசீர்வதித்தார். And the Lord blessed them. ஆசீர்வதித்து சீசரிடத்தில் கொடுத்து இதை முன்வைத்து ஜனங்களுக்கு கொடுங்கள் என்றார். Shout to the disciples and said that's to sit before the multitude. ஒரு உண்மை உள்ள பரிசுத்தவான் என்ன செய்வான்? True saint. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்ன செய்வான்? What's the work of the வியாபாரம் செய்ய மாட்டான். He will not do business. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். Receive the blessings of God and share unto the multitude. கைகளை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. லூக்கா 9:1 அவர் சொன்னார். In Luke says. மத்தேயு 10 அதிகாரம் 1 அவர் சொன்னார். Matthew 10 verses 1. இந்த ரெண்டு வசனத்திலும் அவர் அதிகாரத்தை கொடுத்து அதிகாரத்தோடு கூட சீடர்களுக்கு அதை கொடுக்கும்போது இவர்கள் தவறாய் அங்கே நடந்து கொண்டார்கள். But he shared unto them but they misused the plan of God. நான் உங்களுக்கு சகல அதிகாரத்தை கொடுத்தேன் என்று 12 பேரை அழைத்து அதிகாரத்தை கொடுத்தார். He called 12 disciples and he gave all the powers and rights to do something. என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா அதிகாரம் பெற்ற பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது. After the powers they are doing this work. அதிகாரம் நடந்த பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது. After they attained the power then they அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்களே கொடுங்கள் என்று சொன்னார். You give them something. அவர் பிதாவிடத்தை பார்த்து அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தாராம். He looked unto the face of the father and blessed the bread. ஒரு தேவனுடைய மனுஷன் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை வாங்கி கொடுப்பதற்கு தான் கர்த்தர் அவனை அழைத்து வருகிறார். What purpose the Lord called the servant of God to give his blessing to share unto the people. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்கள். பார்க்கலாம். Hallelujah. பக்கத்தில் கை கொடுத்து என்னுடைய ஆசீர்வாதம் இன்று எனக்கு கொடுக்கப்படுவது அதிக நிச்சயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேத பகுதியை சற்று கவனித்து பாருங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆசீர்வதித்து அவரிடத்தில் கொடுத்தாராம். லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தின மோசேயை பாருங்கள். Look at Moses who led the people of Israel. என்ன செய்தார் மோசே? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது ஒரு வாக்கு கொடுத்தார். Then Moses led the people, he gave a promise. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் என்றார். May the Lord bless you and preserve you. கைகளை தட்டி அப்பா கோர் அல்லேலூயா சொல்லுங்கள். பார்க்கலாம். எண்ணாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, If you read Numbers, என் அருமையான கர்த்தருடைய 6:24 சொல்லுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். The Lord bless you and keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். The Lord bless you உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள் என்றார். நீங்க வேற யாரும் பார்க்க வேண்டாம். நீங்கள் பார்க்க வேண்டிய ரெண்டு ஜீவன்கள் இருக்கிறது. People are there to see. என் அருமையான தெய்வ ஜனமே, அந்த ரெண்டு ஜீவன்களில் ஒன்று நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம். One is our father Abraham. நம்முடைய பிதா, நம்முடைய பாட்டியாகிய, நம்முடைய தாயாகிய, பிதாக்களுக்கு பிதாவாய் இருந்த நம்முடைய தாயாகிய சாராள். Then our mother Sarah.
அவர்களை நோக்கி பாருங்கள் என்றார். அவர்கள் ஒருவனாய் இருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். முதல் ஊழியக்காரரும் அவர்தான். அவர் முதல் தீர்க்கதரிசியாய் இருந்தார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லட்சோப லட்சம் மக்களை வழிநடத்தின மோசே அதை சொன்னார், உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் என்றார். சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள் என்றார். Listen to me, you have to pay your attention to your father Abraham. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவன் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்றார். When he was alone, I called him and I blessed him. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுத்தை பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், ஆசீர்வதித்து சீசரிடத்தில் கொடுத்து நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் தானே, நான் ஆசீர்வதிக்கிறது போல உம்முடைய ஜனத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு தான் இது அடையாளமாக அந்த அப்பத்தை எடுத்து கொடுத்தார். He blessed the bread and shared unto his disciples. Say, that's why the Lord called the servant of God. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லை? Why is shortage of சில நேரத்துல பிசாசு நம்ம கிட்ட சொல்லுவான், நேத்து நீ போய் சொல்லிட்டே விழுந்துட்டேன். Yesterday you are failed. அது நீ சொல்லணும், அது நேத்து. That is yesterday. எப்படி சொல்லணும்? What I have today? அது நேத்து. That is yesterday. இன்னைக்கு அவர் சமூகத்துல உட்கார்ந்திருக்கிறேன். I am sitting in his presence. என் ஆசீர்வாதம் எனக்கு வரும். I need my blessing. என் ஆசீர்வாதம் எனக்கு வரும். My blessings will come. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. But take to life like அனுதின வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை மட்டும் முன்வையுங்கள். Place one thing before you. என் இயேசு என்னோடு இருக்கிறார். My Jesus is with me. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிதாவிடத்தில் அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். He blessed the bread and gave to the disciples. அவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். He blessed. இவர்கள் போய் சம்பாதிக்க சொல்லுகிறார்கள். They command them to earn. இதன் அர்த்தம் என்ன? What is the meaning? என் அருமையான, இன்னும் அவர்கள் மாம்சத்தில் இருக்கிறார்கள். Still they are in flesh. தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். The Lord is mighty to bless. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே எப்போது நிலைத்து நிற்கிறவராய் இருக்கிறார். God is mind about his word. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? What is the blessing of God? ஐசூரியத்தை கொடுக்கிறது. He will give riches. சந்தோஷத்தை கொடுக்கிறது. He will give joy. சமாதானத்தை கொடுக்கிறது. He will give peace. மீட்பை கொடுக்கிறது. He will give redemption. வேதம் சொல்லுகிறது. Bible says. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள் என்றார். Concern your father Abraham and your mother Sarah. அவனை அழைத்து ஆசீர்வதித்து இருக்கிறேன். I call him. அவனை கூப்பிட்டு ஆசீர்வதித்து இருக்கிறேன். I invite him. அவன் புறஜாதி மனுஷன்தான். He was Gentile. அவன் புறஜாதியிலே வாழ்ந்தவன் தான். He was a Gentile. அவனை சும்மா கூப்பிட்டு ஆசீர்வதித்தே நீங்கள் இஸ்ரவேலர்கள் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ? I call this Gentile and bless. How can I not bless you, O Israel? ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை வாங்கி கொடுக்க வேண்டும். Man of God should bring down the blessing. ஆனால் இன்னொரு கருத்தும் இருக்கிறது. Another hand. நீங்கள் கூறிய ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின ஆசீர்வாதம் அங்கே தங்கும். If the vessel is worthy, the blessings will remain. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதுக்குரிய பாத்திரம் அங்கே இல்லாத திரும்பி உங்க மடிக்கே வந்துரும். If the vessel is not worthy, it will return. அதைத்தான் அங்கே பீலையாம் பாலாக்கை பார்த்து சொன்னேன். ஒரு பக்கம் பாலாக்கு, மற்றொரு பக்கம் பீலையாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றொரு பக்கம் இஸ்ரவேலர்கள். பாலாக்கின் மனிதர்கள் வருகிறார்கள். வீடு நிறைய வஸ்திரம் பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்தார்கள். They give materials and money. இதையும் அவன் ஆட்டைய போட்டான். I receive it. அதையும் வாங்கி வச்சுக்கிட்டான். He received it. கழுதி மேல போகிறான். Going through the donkey. இரண்டாம் இசை ஆண்டவர் பேசுகிறார். அப்போது இவன் சொன்னான், நீ திரும்பவும் வீடு நிறைய பொண்ணு வெள்ளியும் வஸ்திரத்தை கொடுத்தாலும் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இதோ ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. Hallelujah. அதை நான் திருப்ப கூடாது. I never ever revoke it. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீசர்களாகிய பாஸ்டர்மார்கள் என்ன சொன்னார்கள்? What the disciples said. சீசர்களாகிய பரிசுத்தவான்கள் என்ன சொன்னார்கள்? What the saints said. இவர்கள் பட்டணத்துக்கு போய் சம்பாதிச்சு வரட்டும். Send the multitude away. இவர்கள் சம்பாதித்து கொண்டு வரட்டும். To find something. ஆண்டவர் சொன்னார், Lord said. நீங்களே கொடுங்கள் என்றார். You give them something. அவர்களிடத்திலிருந்து அப்பத்தையும் மீனையும் வாங்கி அவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். He received the five bread and two fishes. நம்முடைய தேவன் கொடுக்கும்போது ஆசீர்வதித்து கொடுப்பார், சபித்து கொடுக்கிற When God gives, the Lord will bless, not curse. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? What is the blessings of God? மனுஷனை நீ நினைப்பதற்கு மேலாத அதிகமாய் செய்கிற கர்த்தர். It is beyond your own intellectualism and limit. கர்த்தர் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். Beyond the limit you can see the blessings of God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது அப்படிப்பட்டது. Blessings of God is great. வேதம் சொல்லுகிறது, The Bible says, யோ பாலாக்கு, Balak, நான்
ஆசீர்வதிக்க கட்டளையை பெற்றிருக்கிறேன். I have received a command to bless. My soul, listen to me. கவனியுங்கள். நான் ஆசீர்வதிக்கும்படி கட்டளையை பெற்றிருக்கிறேன். I have received a command to bless. ஒரு தேவனுடைய மனிதன் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு தான் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். Servant of God should receive command from God to bless his people. ஆனால் சாத்தானை சபிக்க கட்டளை கொடுத்திருக்கிறார். He gave a command to curse the demons. நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க கட்டளை கொடுத்திருக்கிறார். He gave a command to bless his people. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. Praise God. அதைத்தான் இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பு மனிதனாய் உலாவும் போது தேவாதி தேவன் சொன்னார். நான் இந்த கட்டளையை பிதாவிடத்தில் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த கட்டளையை நான் என் பிதாவிடத்தில் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 18 பின்வருமாறு விளக்குகின்றன. சீடர்களை பார்த்து சொன்னார், தம்மை தேடி வரும் மனிதரை பார்த்து சொன்னார், இந்த கட்டளை நான் பிதாவிடத்தில் பெற்றிருக்கிறேன் என்ற. I have received this authority from above. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை சாலமன் அரசன் சொல்லும்போது இப்படி சொன்னார். When King Solomon says, கட்டளையை விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிற்றை ஜீவ ஊற்று என்றான். Commandment is lamp. வேதமே வெளிச்சம் என்றான். The word is போதக சிற்றை the discipline ஜீவ ஊற்று என்றான். தேவனுடைய மனிதன் சொல்ல நேரத்தில் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் கடினப்படவே கூடாது. Do not be haunted. மாம்சத்தை முன் கொண்டு வரக்கூடாது. Don't comfort with your flesh. நீங்கள் தலை தாங்கி தாழ்த்தும் பொழுது when you accept it, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தலை மேல் வந்து இறங்கும். Blessings will come upon your head. தேவன் கடிந்து கொள்ளும் பொழுது ஒன்றை மாத்திர மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். When you bow down before அவர் உங்களை கடிந்து கொள்ளவில்லை. He not rebuke you. உங்களுக்குள் கிரியை செய்கிற அந்தகாரத்தை கடிந்து கொள்ளுகிறார். The powers of darkness what is in your life. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, I will say, நான் சொல்லவில்லை. I am not. இந்த கட்டளையை நான் பிதாவிடத்தில் பெற்றேன் என்ற. I have received this authority from நீதிமொழிகள் 6:23 இல் சொன்னார். Proverbs 6:23. கட்டளையை விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிற்றை ஜீவ ஊற்று என்ற. Commandment is lamp, the word of God is light and and the counsel of the Lord is a living water. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் அதை சொன்னான். Solomon the son of David said. நீதிமொழிகள் 6:23. Proverbs 6:23. ஆனால் அவருடைய தகப்பன் ஒருபடிக்கு மேலாக போய் சொன்னான். His father said more than beautiful. என்ன சொன்னான்? What has he said? சங்கீதம் 119:4 ஐ வாசித்து பாருங்கள். 119 verses 4. சங்கீதங்களின் புத்தகம் 119:15 ஐ வாசித்து பாருங்கள். Verses 15. சங்கீதங்களின் புத்தகம் 119:27 ஐ வாசித்து பாருங்கள். Verses 27. சங்கீதங்களின் புத்தகம் 119:40 ஐ வாசித்து பாருங்கள். 19 verses 40. சங்கீதங்களின் புத்தகம் 119:40 என்ன விசுவாசை பார்த்து சொன்ன பதில் என்ன? இவர்கள் பட்டணத்துக்கு கிராமத்துக்கு போய் எங்கேயாவது சம்பாதித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். Send them away to earn something to eat. ஆனால் இயேசு சொன்ன பதில், the answer of Jesus, நான் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்றார். Let me bless them. கைகளை தட்டி அப்பாவுக்கு மூணு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? பலத்த கை தட்டி ஒரு பெரிய கரகோஷத்தை. Let's clap loudly. Hallelujah. Hallelujah. யோசித்து பாருங்கள். Just think. நம்முடைய தேவன் யார்? Who is our God? அதுதான் சீடர்களுக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம். That is the difference between the disciples and Jesus Christ. தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கும் மற்றவனுக்கும் உள்ள வித்தியாசங்கள். He was called by God and others. ஆபிரகாம் அதை சொன்னார். Abraham said. மோசே அதை சொன்னார். Moses said. அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். And they blessed. அதே மோசே எகிப்தை சபித்தான். Same Moses cursed Egypt. ஆனால் தம் ஜனத்தை ஆசீர்வதித்தான். And he blessed his people. என் அன்பு மகனே மகளே, இன்று என்ன வைத்திருக்கிறீர்? Today what is my portion? இன்று என்ன வைத்திருக்கிறீர்? What you stored for me? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, The Bible says, திரளான பொக்கிஷம் என்னிடத்தில் இருக்கப்பா. I have sufficient blessings for you. ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. பிள்ளைகளை வளர்த்திருப்போம், அவர்கள் நம்மை காயப்படுத்துவார்கள். But they will hesitate. மனம் கசந்து அழுவோம். We bitterly cry. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒன்று நடக்காதா? Happened to my people. பிள்ளைகள் என்ன செய்த போதிலும் கூட, even though பெற்றோர்கள் பிள்ளை மேல் பாசமாய் இருப்பார்கள், parent concern about the children, தேவனே, Lord, நான் சுமந்திருக்கிறேன். I gave birth. நான் சுமந்திருக்கிறேன். I bore. மோசே சொன்னார் ஆண்டவரை பார்த்து. Moses said to God. மோசே. Moses. ஒரு தகப்பன் தன் பிள்ளை மார்பில் சுமக்கிறது போல சுமந்து கொண்டு போயான். How a father sustain the child. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. Not with blood and flesh. துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு கூட வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு உனக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு நீ வானத்தை அண்ணாந்து பார்ப்பாயானால் ஜெயம் உனக்கு சொந்தம். You have a struggle with the powers of darkness to overcome. You have to
Hear the word of God. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. The Bible says. மனிதன் சம்பாதிப்பது உண்மைதான். It's true, man earns something. என் அன்பு பிள்ளைகளே. Children of God. அவர் அன்பை நினைச்சு நான் எண்ணி நிற்கிறேன். I remember the love of God. எதற்கு தெரியுமா? Because அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். He should bless you. உங்களை நடத்த வேண்டும். He should lead you. உங்களை பாதுகாக்க வேண்டும். He should preserve you. கைகளை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. Children of God. அவர் கட்டளைகளின்படி வாழும் மனிதன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார். Psalmist said, blessed he who follow keep the commandments of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. Children of God. யோசித்துப் பாருங்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எண்ணாகம் 24:1 வாசித்துப் பாருங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா? Amen. It is please God to bless Israel. கைகளை தட்டி அப்பா கூற அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Amen. சொன்னார் 3 John 1:1 சொன்னார் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல என்றார். As your soul prosper. கர்த்தர் சொன்னார். Lord said. தாவீது எனக்கு மிகவும் பிரியமானவன் என்றார். David was after own my heart. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்னார். To the people of Israel. நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். You are my after own my heart. வேதம் சொல்லுகிறது. Bible says. கர்த்தர் the Lord இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா? Please the Lord to bless Israel. யாரை ஆசீர்வதிப்பதற்கு? To bless whom? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு. To Israel. கைகளை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்ல மாட்டியா? பலத்த கைகளை தட்டி. வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதம் அப்படியே சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 115:12-13 பாருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி அப்பாக்கு பகந்து கை கொடுத்து சொல்லுங்க. சாமி, லார்ட் இயேசு சுவாமி, ஜீசஸ் இயேசு ஆண்டவர், ஜீசஸ் லார்ட் உலக இரட்சகர், சேவியர் ஆஃப் தி வேர்ல்ட், இன்று டுடே என்னை நினைத்திருக்கிறார். ரிமெம்பர் மீ. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். யூ ஆர் ரிமெம்பர்ட் பை காட். அவர் ஆசீர்வதிக்கிறார். அண்ட் தி லார்ட் bless. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். bless the house of Israel. கை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க. Look at that. அடுத்த வரி சொல்லுகிறது, ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். bless the house of Aaron. கண்ணுக்குட்டி உருவாக்கி ஜனங்கள் நிறுவனப்படுத்தி குடிய குடிக்க வச்சு ஆட்டம் போட்டு அவனே ஆசீர்வதிக்கிறார்னா அவருக்கு பிரியமா இருந்தா நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார்? You know, he blessed this Aaron, he spoil Israel means how can not I he blesses. Hallelujah. Praise God. கண்ணுக்குட்டி செஞ்சு எல்லாரும் கவுத்து போட்டுட்டான், அவனே என்ன பண்ணார்? ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறாரா? அப்போ நம்மை நினைக்கிறது மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதே அவர் நினைவாய் இருக்கிறது. Remember the Lord will bless you. கர்த்தர் உங்களை எதற்கு ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதம் ஒருவனும் அறியாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். You have to be careful to preserve the blessings of God. Big clap and loud. கைகளை தட்டி. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். Lord bless the house of Israel. ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். Bless the house of Aaron. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்துப் பாருங்கள். Look at the scripture. நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி about our God. Hallelujah. Praise Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். He will bless whether little or great. Hallelujah. Praise the Lord. நான் சொன்ன அத்தனை பேரும் ஆசீர்வாதமான பேரா சாபமான பேரா? ஆசீர்வாதமான. உன் ஆசீர்வாதத்தை நீ காண்பிக்கணும். ஆமென். You should expose your blessings. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? வேதம் சொல்லுகிறது. Bible says. என் அன்பு மகனே மகளே, நம்முடைய ஆண்டவர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். You have to know about your God. நம்முடைய கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். You have to know about your வேதம் Lord. சொல்லுகிறது. Bible says. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். He is a God to bless his godly whether elder or younger. கைகளை தட்டி தேவனுக்கு. Let's clap. Hallelujah. Praise God. தாவீது இப்படி மற்றொரு இடத்தில் சொன்னார். In another place. என்ன சொன்னார்? David says. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பெலன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாராம். The Lord will give his strength to his people and bless. Hallelujah. Praise God. அதோடு நிறுத்தி விடவில்லை. Not only கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் வரலை ஆசீர்வதிக்கிறார். He will give his peace and bless. Hallelujah. Hallelujah. Big clap. கைகளை தட்டி.
சமாதானம் என்பது ஆசீர்வாதம். Peace means it's a blessings of God. நைன சமாதானம் என்பது என்னது? ஆசீர்வாதம். It's a blessings of God. பலன் கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டு He gives strength and peace. கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறார். And he will provide peace and bless. சங்கீதம் 29:11 சொல்லுகின்றன. Psalm 29 verse 11. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி சொன்னான். When Moses said என்ன சொன்னான்? கர்த்தர் நம் மேல் அன்பு வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். He will place his love upon us. Hallelujah. Praise the Lord. எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அன்பு வைத்து. அன்பு வைக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 7 13 வசனத்தை வாசிப்போம். Deuteronomy chapter 7 verses 13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்தில் தேசத்தில் உன்னை பெருக பண்ணி எப்படி குறுக பண்றாரா? பெருக பண்ணுவாரா? மல்டிப்ளை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் கற்பக்கனி உன் நிலத்தின் கனிகளாகிய உன் நிலத்தின் கனிகளாகிய தானியத்தையும் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். Today onwards may the Lord bless you. பக்கத்து சொல்லுங்க கர்த்தர் the lord இன்னைக்கு இன்றைக்கு நம்மளை நேசித்து நேசித்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya hallelujah. அவருடைய அன்பு தாயா மாயமற்றது. His love is faithful. வேதம் சொல்லுகிறது. Bible says. மத்தேயு புத்தகம் 14:19 வாசிக்க நாம் கேட்போமா? Matthew chapter 14 verses 19. மத்தேயு 14:19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் கையை உயர்த்தி உரலையே சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நாம பிரசங்கத்துக்கு போலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய ஜனங்களை அந்த அஞ்சு அப்பத்தையும் எடுத்து என்ன செஞ்சாரு பாருங்க. அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து கரம் தட்டி முதேவனுக்கு. லெட் அஸ் கிளாப். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். என்ன விசுவாச கை தட்டு ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள். கை தட்டு க்ளோரே. ஹalleluya. என்ன விசுவாசம்? ஸ்தோத்ரம். அப்பினா இன்றைக்கு அவர் கொடுக்கிற சகல ஆசீர்வாதம் அவருடையது. All the blessings belong to the Lord alone. என்னுடைய மாம்சம், it is my flesh. என்னுடைய ரத்தம், it is my blood. என்னுடைய மாம்சம், it is my body. கையை உயர்த்தி மூணு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து நான் ஆசீர்வாதத்தை புசிக்க போறேன். I'm going to eat the blessed one. என்னத்தை புசிக்க போற மகனே? What are you going to eat? என்னத்தை புசிக்க போறோம்? ஆசீர்வாதத்தை புசிக்க போறோம். To eat the blessing. அந்த ஆசீர்வாதம் எது? What is the meaning? அவருடைய சரீரம், his flesh. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல. ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறாரோ அங்கே உடன்படிக்கை நினைவு கூறுகிறது. நீங்கள் போய் அப்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள் தேவன் சீஷர்களுக்கு சொன்னார். நான் சொல்லவில்லை. புதிய ஏற்பாட்டு மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் அப்படித்தான் ஆண்டவர் செய்தார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23 யாத்ராகம் 23:23. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 25 வாசிக்க கேட்கலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் அவர் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கை தட்டு. ஸ்தோத்ரம். என்ன கை தட்டு தட்டுற? நீ காலை கழிட்டு வந்தே அது உன்னை ஆசீர்வதிக்கும். Even your water will bless you. அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். He is a God to bless your bread and your water. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. வாசி இந்த வசனத்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய். அவர் உன் அப்பத்தையும் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். வியாதியை
இன்னைக்கு அவர் ரத்தத்தையும் பானம் பண்ண போற உனக்கு, அவர் அப்பத்தை புசிக்கிற உனக்கு இனி நோய் இல்ல, சுகர் இல்ல, டயபெட்டிஸ் இல்ல, என்னென்ன வியாதி இருந்தோ இனி மாத்திரையே இல்லையா? Today those who going to participate is holy communion, no sickness in your body. Hallelujah. Hallelujah. இல்லவே இல்ல. It will not remain in your body. என்ன காரணம்? Reason. ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை புசிக்க போகிறார். The blessed bread of 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது ஒன்று நடந்தது. One thing happened. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். After the resurrection, அந்தந்த சீடர்கள் ஒவ்வொரு பக்கமாய் போக ஆரம்பித்தார்கள். Disciples were scattered. அப்பொழுது சீடர்கள் சிலர் இரண்டு பேர் எம்மாவுக்கு போய் கொண்டிருந்தார்கள். Somebody went to Emmaus. இயேசு அவர்களோடு நடந்தார். Jesus walked with him. நடந்து போகும்போது when he walked, சாயங்காலம் ஆயிற்று. It's an evening time. இயேசுவை பார்த்து கேட்டார்கள். They said to Jesus, ஐயா, சார், நீங்கள் எங்களோடு ராத்தங்குங்கள். Stay with us. சாயங்காலம் ஆயிற்று. It's an evening time. இது வனாந்தரம். It's a wilderness. ஒரு இடத்துல மிருகங்கள் எல்லாம் ஏதாவது இருக்கலாம். தயவுசெஞ்சு ராத்திரி தங்கிட்டு நீங்கள் அப்புறம் போகலாம் என்றார். Stay with us, then you go with your way. இயேசு அவரோடு தங்கும்படி போனார். Jesus went to the Lord's room. லூக்காவின் புத்தகம் 24 அதிகாரம் 29 30 31 ஐ வாசித்து முடிப்போம். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களோடே தங்கியிரும். எங்களோடே தங்கியிரும். சாயங்காலம் ஆயிற்று. சாயங்காலம் ஆயிற்று. பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டு என்று அவரை வருந்தி கேட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களோடே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து கைகளை தட்டி ஹல்லேலூயா, அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர் கண்கள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து கைகளை தட்டி ஓர் ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கண் திறக்கப்பட்டவனாய் போக போறியா, கண் சொருகனவனாய் போக போறியா? Do you want to open your eyes or you are going to be the blind? இன்றைக்கு அவருடைய அப்பத்தை மாம்சத்தை புசிக்க போற நீ உன் கண் திறக்கப்பட்டவனாய் கடந்து செல். கர்த்தரோடு கூட வருவார். If you participate this holy communion, your eyes will be open. The Lord அப்படியே கண்களை மூடி தலைகளை உட்கார்ந்து தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமாக. அப்படியே கண்களை மூடி ஜெபியுங்கள். என்னோடு சொல்லுங்கள், இயேசுவே, சொல்லுங்கள், தாவீதின் குமாரனே, நீர் எங்களுடைய தகப்பன், நீர் எங்களுடைய ஆண்டவர், நீர் எங்களுடைய இரட்சகர். அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை. சீடர்களாகிய பாஸ்டர்மார்கள் சொன்னார்கள், நீங்கள் போய் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, நீரோ எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்கள் அன்பு உள்ளவரே, பாசம் உள்ளவரே, பிரியமுள்ளவரே, உம்முடைய சரீரமாகிய உம்முடைய அப்பத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் நான் பானம் பண்ண போகிறேன். என் கண்கள் திறக்கப்படுவதாக. என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். வியாதியின்றி, நோயின்றி, மரணமின்றி, பிசாசின் தொல்லையின்றி, இயேசுவே, மகிழ்ச்சியோடு இருக்க எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே, கைகளை தட்டி மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி பொதுகர் என் சாது பால் சுவாமிகள். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமின் எழுப்புதல் இரவு ஜபம் மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.